இந்த ஆண்டு கோடை காலத்தில் உழவர்கள் மட்டுமில்லாமல் நகரத்தில் வசிப்பவர்கள் கூட தண்ணீர் தட்டுப்பாட்டால் தவித்தோம். குறிப்பாக சென்னை மற்றும் பிற நகரங்களிலும் கிராமங்களிலும் வீட்டில் பயன்படுத்தக்கூட தண்ணீர் கிடைக்காத நிலை. இந்த கசப்பான அனுபவத்தை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நமக்கு கிடைக்கும் மழைநீரை நாம் சேமிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம். மழைநீர் சேகரிக்க பல வழிகள் உள்ளன. அவைகளில் ஒன்று நம் வீட்டின் மொட்டை மாடி அல்லது கூரைகள் மேல் விழும் நீரை திறமையாக சேமித்து பயன்படுத்துவதுதான். தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க நாம் அரசையே நம்பியிராமல் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் மழைநீரை சேமித்தால் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வழியுண்டு. பாருங்கள் நம் நிகழ்ச்சியை. சென்னை ஐயப்பந்தாங்கலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இல்லத்தரசி திருமதி அபிராமி அவர்கள் மழைநீரை எப்படி சேமித்து பயன்படுத்தி வருகிறார் என்பதை. இப்போ சமீபமாக சென்னையில் வந்து நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து எங்களுக்கும் அந்த தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கிணத்து நீர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும், எல்லோ வாட்டர். அது அது வந்து ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து வாட்டரில் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ உகந்ததல்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க எல்லா மக்களும் அதை வந்து ஆரோவில் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. சமீபமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மழையும் பெருசாக இல்லை, நிலத்தடி நீர் மட்டமும் கீழே போயிடுச்சு. எங்களுக்கும் நாங்களும் எங்கள் பகுதியில் இருக்கவங்களும் நாங்களும் இந்த தண்ணி பிரச்சனையில் நிறையவே கஷ்டப்பட்டோம். அப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து மழையை சேமித்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, ரெயின் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இருக்கிறது ரெண்டாவது மாடி, இதில் எங்கே ரெயின் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் சரி அதை முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் ஹார்வெஸ்டிங் என்னோடய வீட்டில் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணேன். நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கேட்கும்போது அதுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கிடைக்காதனால நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய பகுதியில் நான் என்னோட வீட்டுக்காக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து ஒரு ரெயின் ஹார்வெஸ்டிங் இது வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு எதிர்க்கையே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு 1,000 லிட்டர்ஸ் மதிப்புள்ள ஒரு டேங்கை வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அதுக்கும் மேலே ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 சதுரடி தான் இருக்கும். அந்த இடத்துல கலெக்ட் பண்ற மழையை தான் நான் சேமிக்க போறேன். அந்த இடத்துல ஒரு சின்ன 500 லிட்டர் ஆன ஒரு டேங்க் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சம்மர்சிபிள் மோட்டர் வந்து அந்த 1,000 லிட்டர் டேங்க்கில் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு செஞ்சு பார்க்கலாம். மழை நமக்கு சென்னையை பொறுத்த மட்டும் மழை பெருசாக கிடையாது. கடந்த 2 வருஷங்களாக மழையே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இது எங்கே இதுவே வந்து இன்னும் கூட பெரிய டேங்க் வைக்கலான்னு யோசனை பண்ணும்போது வர்ற மழையே கம்மியாக இருக்கும்போது நம்ம எங்கே பெருசாக சேமிக்க போகிறோன்றதில் நாங்கள் பெருசாக வந்து பண்ணலை. சின்ன அளவில் தான் நாங்கள் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மழை தாங்க, நல்ல மழை பெஞ்சா கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் என்னோடய 1,000 லிட்டர் நிறைஞ்சிரும். உடனே நான் மோட்டர் போட்டு மேலே இருக்க டேங்கையும் நிரப்பிடுவேன். அடுத்த ஒரு 500 லிட்டரும் சேமிச்சிரும். நிறைய தண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பெய்கிற மழையில் நான் ஒரு 5 நிமிஷம் கூட தண்ணியை சேமிக்க முடியல. மீதி தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. அந்த உடனே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1,500 லிட்டர் தண்ணியை நான் வந்து சேமிச்சிருவேன். இதை வந்து நான் என்ன பண்ணேன், கெண்ட் மூலமாக போட்டு குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் கூட பயன்படுத்தினேன். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி யூஸ் பண்ணால் கோல்டு வந்துடும், ஜலப்பம் பிடிச்சிரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லேருந்து வர்றவங்களும் கரெக்டாக சொல்லுவாங்க, மழை தண்ணியை வந்து டயரில் சேர்க்காதீங்க, பாட்டில் சேர்க்காதீங்க, கொசு வந்துடும், கொசுவோட முட்டையை அதில் வந்து போட்டு கொசு உற்பத்தி ஆகும். அதனால் வந்து ஜென்ரலாகவே மழை தண்ணி யூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. ஆனால் கடவுளாக பார்த்து இயற்கையாக பார்த்து அழிக்கிற கொடை அதை நம்ம வந்து பெரும்பாலும் வேஸ்ட் பண்ணிடுறோம். அந்த தண்ணியை சரியான முறையில் வந்து அதை வந்து சேமித்து சரியான முறையில் வந்து பாதுகாப்பு பண்ணால் அந்த மழை தண்ணியை விடவும் ஒரு நல்ல தண்ணி கண்டிப்பாக இந்த உலகத்தில் கிடையாதுங்க. நான் வந்து கடந்த 2 வருஷமாக அந்த தண்ணியை பயன்படுத்துகிறேன்.
குடிக்கிறேன், சமைக்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட குழந்தைங்களுக்கும் நான் பயன்படுத்துகிறேன். நான் கண்ட உண்மையை தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி தீந்து போய் போர் போட்டோங்க. போர் போட்டால் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இங்கே, போர் இங்கே, கிணறு இங்கே. எப்படிங்க செப்டிக் டேங்க் தண்ணி கலக்காமல் இருக்கும்? எங்களுடைய போரில் வந்து இந்த மாதிரி செப்டிக் டேங்க் தண்ணி கலந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஜனங்க திண்டாடி போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே கடவுள் கொடுத்த அந்த கொடையை நான் பக்குவமாக பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தனால அந்த 10 நாளும் நாங்கள் அந்த மழை தண்ணியை தாங்க பயன்படுத்தணும். இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழை கூட 2 தடவை நம்ம சென்னையில் செம மழைங்க. உண்மையிலேயே நான் அந்த 2 தடவும் கிட்டத்தட்ட 1500 லிட்டர் தண்ணியை வந்து நான் சேமித்தேன், நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இன்னைக்கு எப்படி ஒரு வீடு கட்டும்போது ஒரு கிச்சன் முக்கியம், பாத்ரூம் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து கட்டுறோம், வாஸ்து பார்க்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வீடு கட்டுற அனைவரும் கண்டிப்பாக நம்ம செய்யணுங்க. சென்னையை பொறுத்த மட்டும் இது இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஜென்ரலாக வந்து முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க மழை நீரை சேமிக்கணுங்க, எதிர்கால சந்ததிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடும், எதிர்கால சந்ததிகளை பற்றி யோசிக்க வேணாங்க, இன்னைக்கு நமக்கு குடிக்க தண்ணி இல்லைங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் வந்து அவசியம் மழைநீர் சேகரிப்பை கண்டிப்பாக வச்சாகணும். அவங்க வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாங்க, வாடகை வீட்டில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக மழை நீர் உங்களுக்காக நீங்கள் சேமிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு வந்து குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற வீட்டில் 20 to 25 liters ஆஃப் வாட்டர் இருந்தால், 20-25 liter வாட்டர் இருந்தால் போதும். லாரி வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 3000 ரூபா ஆக்கிட்டாங்க. அது கூட அட்வான்ஸ் புக்கிங்காக பிளாக்காக என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணால் கூட கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது அரசாங்கம் செய்யும் இல்லை வந்து வேற யாராவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம இந்த மழைநீர் சேகரிப்பு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருந்தால் நாம் யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம், எதுக்காகவும் நம்ம பயப்பட வேணாம். நமக்கு தண்ணீர்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் யாருமே வாழவே முடியாது. அப்போ இந்த தண்ணீர்ன்ற உயிர் நீரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னிங்கன்னா, நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு வேணும்னா கண்டிப்பா வருஷத்துல பெய்யற அந்த மழையை வந்து வீணடிக்காம ஒவ்வொரு சொட்டையும் வந்து நம்ம சேமிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க பாக்குறது இது எங்க வீட்டினுடைய மொட்டை மாடி. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 600 square feet தான் இருக்கும்னு. ஸோ இந்த ஏரியால விழுற மழை தண்ணியை தான் நான் வந்து ரெயின் வாட்டர் பைப் மூலமா வந்து என்னுடைய டேங்க்ல வந்து பிடிச்சி சேமிக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இந்த டேங்கை க்ளீன் பண்ணாங்க. எங்களுடைய வாட்டருனுடைய வந்து நிலைமை வந்து இதுதான், எல்லோ கலர் வாட்ரு, ஃபெரஸ் கண்டென்ட் உள்ள வாட்ரு. ஸோ வந்து இதை வந்து தான் நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வந்து ஹார்ட் வாட்டரும் கூட, சோப்பு போட்டிங்கன்னா திருத்திரியாக ஓடும். ஸோ வந்து இதை வந்து தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ போருக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதனுடைய கடின வாட்டரினுடைய கடினத்தன்மை இன்னமும் ஜாஸ்தியாக போச்சு. ஸோ அதனால் இப்போ யாருமே குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை, எல்லாம் கேன் வாட்டர் தாங்க. இப்போ பார்க்குற இந்த பகுதியில் தான் வந்து நாங்கள் மழை நீரை சேகரம் பண்ணி வந்து எங்களோட டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இந்த நம்ம சென்னையை பொறுத்த மட்டும் மழைன்றது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்டில் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இருக்குது, ஒரு 4 மழை இல்லை 5 மழை தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, மழை வரப்போகுதுன்ற பீரியடில் முதலியே வந்து நமக்கு தெரியும் போது இந்த இடத்த வந்து சுத்தமாக பெருக்கி கழுவி விட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறமா மழை பெய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியை நான் வந்து வெளியில் விட்டுருவேன். ஏன்னா அந்த மழை நீர், முதல் மழை ப்ளஸ் வந்து மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து வாஷ் அவுட் பண்ணி போயிட்டோன்ட்டு முதல்ல அந்த தண்ணியை வந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அந்த தண்ணியை விட்டுட்டு பின்னாடி அந்த பால் வேல்வை நான் க்ளோஸ் பண்ணேன்னா நான் காமிக்கிறேன் பின்னாடி அந்த எப்படி வந்து அந்த ரெயின் வாட்டர் பைப்பில் வந்து நாங்கள் வந்து பால் வேல் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு நான் காட்டுறேன். மேலே இருக்கிற ஏரியா பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே மழை தண்ணி வந்து பேஞ்சு
இந்த பைப் ரெயின் வாட்டர் பைப் வழியாக தான், இந்த பைப் வழியாக தான் வெளியில் வரும். இது ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வந்து நான் வெளியில் விட்டுடுவேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பால் வால்வை இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா தண்ணி அப்படியே ரைஸ் ஆகி இந்த பைப் வழியாக வந்து இந்த டேங்கில் வந்து கலெக்ட் ஆகும். இந்த டேங்கில் வந்து கலெக்ட் ஆகிட்டு சும்மா ஒரு நல்ல மழையாக இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துலலாம் இந்த 1000 லிட்டர் தொட்டி வந்து நிறைஞ்சிடும். பாருங்கள், இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையில் நாங்கள் கலெக்ட் பண்ணது, அதில் கூட இப்போ ஒரு 500 லிட்டர் தண்ணியை ஏற்றிட்டு உடனே பெய்யும் போதே ஏற்றிட்டு மீதியும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சப்மர்சிபிள் பம்ப் இருக்குது, மோட்டர் இருக்குது. இது மூலமாக இந்த வாட்டரை வந்து பம்ப் பண்ணிவிடுவோம். இதில் வந்து 1000 லிட்டர் வந்து சேமித்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, 1000 லிட்டருக்கு வந்து 4 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு 1 hour வந்து இதை வந்து செட்டில் பண்ணிவிடுவோம். செட்டில் பண்ணிட்ட பிறகு இந்த தண்ணியை வந்து மேலே வந்து ஏற்றிடுவோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான், இந்த ப்ளீச்சிங் பவுடரை போட்டு இதை செட்டில் பண்ணுறது. அதுக்கப்புறமா மேலே இருக்கிற டேங்க்கில் வந்து அதை நம்ம வந்து பம்ப் பண்ணிக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டேங்க் எப்போவுமே க்ளோஸ்டாக தான் இருக்கணும். சன்லைட் வந்து உள்ளே புகக்கூடாது. சன்லைட் போனால் மட்டும்தான் எய்தர் வந்து பாசி பிடிக்கும், இல்லைன்னா வந்து கொசு முட்டை இடுறது இல்லை பூச்சி பிடிக்கிறது இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் பிடிக்கிறது எவ்வளோ சேஃபாக பிடிக்கிறோமோ, சேமிக்கிறது எவ்வளோ சேஃபாக பண்ணுறோமோ, அதே அளவுக்கு இதை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எங்களோட லிட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டு லாக்கே பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை. ஸோ எப்போவுமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இப்போ இதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டர் பார்த்திங்கன்னா, நான் மேலே ஒரு டேங்க் வச்சுருக்கேன். அந்த டேங்க்குக்கு நான் பம்ப் பண்ணணுன்னா இதுக்குள்ளே ஒரு சம்மர்சிபிள் மோட்டர் வச்சுருக்கேன். இதோ பார்த்திங்களா, இந்த பச்சை கலர் பைப்பு, இது மூலமாக தான் அந்த வாட்டர் இங்கே இதில் இருக்க வாட்டரை மேலே இருக்க டேங்க்குக்கு நான் பம்ப் பண்ணுறேன். நம்ம மேலே போய் அதை பார்க்கலாம். இப்போ கீழே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தொட்டியில் தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இங்கே மழை நீர் பெய்யறதை வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து அதில் செட்டில் ஆன பிறகு இந்த பச்சை கலர் பைப் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே மேலே வந்து ஒரு தொட்டி வச்சுருக்கேன். இது வந்து 500 லிட்டர் தான். இந்த தொட்டியில் வந்து நான் அந்த தண்ணியை வந்து பம்ப் பண்ணிப்பேன். ப்ளீச்சிங் பவுடர் போட்டு செட்டில் ஆன ஒரு 30 minutes 45 minutes கழித்து இந்த தொட்டியில் இந்த தண்ணியை வந்து சேகரம் பண்ணி, இதுலேருந்து நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய கிச்சனுக்கும், இன்னொன்று வந்து பாத்ரூமுக்கும் நான் கொடுத்துருக்கேன். கிச்சனில் வந்து வர தண்ணியை வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் கூட யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான். எனக்கு இருக்கிற ஸ்பேஸில் நான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, 2000 லிட்டர் டேங்க் வெயி நிறைய சேமிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இப்போ நான் வருத்தப்படுறேன், அவ்வளோ மழை பெய்யுது, அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது, நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியலையேன்னு. ஆனால் லிமிட்டட் ஸ்பேஸில் என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் செஞ்சுருக்கேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நானே இதை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் வந்து கண்டிப்பாக இதை விட நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு நல்ல ஒரு இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய வந்து மழை நீரை வந்து கண்டிப்பாக வந்து சேமிக்கலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை நீரை வந்து ஜென்ரலாக வந்து மழை நீரை சேகரித்து ஒன்று கிணத்துல விட்டுருவாங்க, இல்லை போரில் விட்டுருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த தண்ணி வந்து எங்கே போகுது, எப்படி அதை வந்து நம்ம மறுபடியும் அந்த தண்ணி தான் நமக்கு வருதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே வந்து ஒரு சவுறு உள்ள ஒரு தண்ணி சவுறாக இருக்கக்குள்ள கிணத்துல விட்டிங்கன்னா அந்த மழை நீரோட தன்மையும் மாறி நமக்கு மறுபடியும் அந்த சவுரான தண்ணி தான் வரப்போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண் எதிர்க்க இந்த மழை நீரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உடனே பிடிச்சி உடனே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். பின்னாடி நாளைக்கு எதிர்காலத்தில் நமக்கு வரும் வருதுன்றது அது வேற விஷயம். ஆனால் இப்போவே நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்கும்போது இந்த மழை நீரை வந்து பெய்கிற மழையை வந்து நம்ம அழகாக சேமித்து இதை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுது, இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னுடைய அப்பாதான். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நான் வந்து இங்கே சென்னையில் வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் வந்து என்னோட அப்பா தான். என்னுடைய பேர் வந்து ஆரோக்கியசாமி. சொந்த ஊர் வந்து மானாம்பதி கண்டிகை. இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். நான் இதுக்கு முன்னே வந்து கொஞ்ச நாள் வந்து மெரெயினில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதாவது சொகுசு கப்பலில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்கும்போது
அந்த நேரத்தில் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லேண்டாக கொஞ்சம் வாங்கி போட்டதுனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் விவசாயம் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி பண்ணலாம்ன்றது ஒரு ஆசை. அதனால் இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் ட்ரையல் மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணணும்ட்டு ஆசையாக இருக்குது. இப்போ வந்து தற்சமயத்து வந்து 20 ஆடு வச்சுருக்கேன், நாட்டு ஆடு தான் எல்லாமே. அப்புறம் வந்து கோழிக்கு 25 கோழி இருக்குது. அப்புறம் வந்து பசுமாடு வந்து 7 பசுமாடு இருக்குது மொத்தம். அது வந்து நம்ம வீட்டு பால் கறக்கிற மாதிரி இருக்குது. என்னோடய சொந்த நிலத்தில் வந்து கொஞ்சம் வந்து வீட்டுக்காக வீட்டுக்கு தேவையான அரிசி இயற்கையாக, அதாவது உரம் போடாமல், அதுமாதிரி தான் நான் எப்போவுமே நான் நிலத்திலேருந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 3 ஏக்கர் நிலத்தில் வந்து தேக்கு மரம் வச்சு 7 வருஷம் ஆகுது. மீதி வந்து எம்டி லேண்டாக இருக்குது. அதில் ஒரு பக்கத்தில் வந்து ஆடுக்கு தேவையான தீவனம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். மொத்தம் என்னுடைய நிலம் வந்து 6 ஏக்கர். 6 ஏக்கரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது சொந்தமாக. பேக் சைடில் வந்து 3 ஏக்கரில் வந்து தேக்கு மரம் வச்சு 7 வருஷம் ஆச்சு. அந்த 7 வருஷத்தில் வந்து மொதல் 2 வருஷம் வந்து ஊடு பயிராக வந்து வேர்க்கடலை காய்கறியெல்லாம் விளைவிச்சிட்டு இருந்தேன். இப்போ மரம் கொஞ்சம் பெருசானதுனால கொஞ்சம் ஆடு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஆடும் கோழியும் உள்ளே விட்டுருக்குறேன். அது பாட்டிலும் கொஞ்சம் இயற்கையாகவே நல்லா இருக்குது. இது ஏன் நான் மரப்பயிர் வச்சேன்னா, இந்த கூலி ஆள்கள் பற்றாக்குறையினால தான் நான் வந்து மரப்பயிராக வச்சேன். மீதி இருக்கிற நிலத்தில் வந்து நான் சொந்தமாக கூலி ஆளுங்களை வச்சு தான், அவங்க வரும்போது தான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த நெற்பயிர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கூலி ஆளுங்க கிடைக்கிறதா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் 100 நாள் வேலை 100 நாள் வேலைன்ட்டு போயிடுறாங்க. ஏன்னா கூலி ஆளுடைய பற்றாக்குறை வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையாக வந்து நெல் விளைய வச்சுருக்கேன். வீட்டுக்கு தேவையானது தான் ஒரு எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 50 சென்ட்டு தான் நடுவேன். அது வந்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கு மட்டும்தான் அரிசி. மற்றபடி நம்ம வந்து பிஸ்னஸாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. மற்றது வேர்க்கடலையெல்லாம் செயற்கை முறையில் மருந்து போட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். காய்கறி தோட்டம் அதே மாதிரி தான், செயற்கையில் தான் பண்ணுவோம். இயற்கைன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மருந்து போட்டு இது போட்டு அது போட்டுன்ட்டு நிலத்தை ரொம்ப ரொம்ப பாழ்படுத்தோம். அது நம்ம வந்து மறுபடியும் அதனுடைய தன்மை கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். எப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆகும் நம்முடைய மண்ணுடைய தன்மை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு. அதுக்காக நான் வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன். அது கூடி சீக்கிரத்தில் எல்லாமே இயற்கையாக பண்ணணும்ன்ட்டு ஆசையாக தான் இருக்குது. ஆடு வந்து மொத்தமாக வந்து 20 ஆடு பெரிய ஆடு வாங்கினேன். தாயாடு 2 கெடா ஆடோடு சேர்த்து 20 ஆடு வாங்கினேன். இப்போ வந்து 3 மாதத்தில் வந்து ஒரு 7 குட்டி போட்டிருக்கு தாயாடு. இப்போது ஆக மொத்தத்தில் மொத்தம் வந்து 27 ஆடு இருக்குது. இன்னும் வாங்கலாம்ன்ட்டு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பொறுத்து தான் அது செய்யலாமன்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஆடுக்கு வந்து என்னுடைய நிலத்தில் விளையிற இந்த கடலை கொடி வேலி மசாலா கொஞ்சம் ஒரு பக்கத்தில் போட்டு வச்சு ஒரு 40 சென்ட்டில் வந்து வேலி மசாலா பயிர் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் அறுத்து போட்டுட்டு இருக்கிறோம். புல் வகையில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இந்த கோழி வந்து இயற்கையாக தானாக போய் அந்த தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. நான் இதுக்காக எந்த ஒரு மருந்தும் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஆடுக்கோ மாடுக்கோ இல்லைன்னு சரி, கோழிக்கு இருந்தாலும் சரி, எந்த மருந்தும் யூஸ் பண்ணது கிடையாது. தானாக வருது, தானாக மேயுது, தானாக போய் படுத்துக்குது. எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதை கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. அது கண்டிப்பாக பண்ணிடலாமன்ட்டு ஐடியா வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் எப்படியும். இது வந்து இதே மாதிரி இன்டெகிரேட்டட் ஃபார்மை வச்சா விவசாயிகளுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு அது பயிரில் வந்து லாபம் இல்லைன்னா கூட ஏதோ ஆடுலேயோ மாடுலேயோ இல்லைன்னா கோழிலையோ ஏதாச்சும் ஒரு சின்ன வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம செலவுக்கும் பார்த்துட்டு இருக்கலாம். மற்றபடி இந்த ஆனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்றது ரொம்ப விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது. ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து நமக்கு தேவையான உரமும் கிடைக்குது, நமக்கு தேவையான முட்டையும் கிடைக்கும். நம்ம நாட்டு முட்டை தான் நமக்கு கிடைக்குது. எல்லாமே இயற்கையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த பண்ணை இந்த பசுமாட்டில் வந்து எனக்கு தேவையான பால் வந்து இதிலேருந்து எனக்கு நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன். இந்த முதல்ல வந்து வெளியே வாங்கும்போது பாக்கெட் பால், மற்றபடி எந்த பால் கொண்டு வர்றாங்களோ நமக்கு தெரியாது. இப்போ வந்து சுத்தமான பசும்பால் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. தற்சமயத்து ஒரே ஒரு மாடு தான் இப்போ பால் கறக்கு, மற்ற 2 மாடும் சினையாக இருக்குது. மீதி 4 மாடு வந்து சின்ன மாடு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லாபம் வர்ற மாதிரி தொழிலாக இருக்கும். இந்த மாட்டுக்கு தீனி கொடுக்கறது வந்து அதனுடைய உணவு என்ன கொடுக்குறோம்னா, இந்த கஞ்சி, அரிசி கஞ்சி கொஞ்சம் கொடுக்குறோம் காலையில் ஒரு வேளைக்கு. அடுத்தது வந்து வைக்கோல். அப்புறம் வந்து அதுக்காக தனியாக
பில்லு கொஞ்சம் போட்டிருக்கோம், சூப்பர் நேப்பியர் பில்லு கொஞ்சம் நட்டுருக்குறோம், அதை அறுத்து போட்டுட்டு இருக்கிறோம். பால் வந்து நமக்கு வந்து நல்லா நேச்சுராக கிடைக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது இதனுடைய உரம் வந்து நம்ம நிலத்துக்கு தேவையான உரம் நமக்கு கிடைக்கிது. நம்மளுடைய ஆட்டு பண்ணையிலிருந்து ஆடுலும் கழிவுலேருந்தும் சரி, பசு மாட்டினுடைய கழிவுலேருந்தும் சரி, நமக்கு தேவையான உரம் நம்ம நிலத்துக்கு இயற்கையாக கிடைக்கிது. வெளியில் வந்து நம்ம எதுவுமே வாங்காமல் நம்மளுடைய சுயசார்பாக நம்ம எல்லாமே நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய ஆட்டு பண்ணையை வந்து இன்னும் பெருசாக பண்ணலாம்ட்டு இருக்கிறேன். மாடுங்களும் இன்னும் நாலஞ்சு மாடு வாங்கி பண்ணையாக வைக்கலாம்ட்டு ஆசை பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து மீன் பண்ணை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பக்கத்தில் மீன் குட்டையாக பண்ணல, ஆனால் பயோஃப்ளாக்ன்ட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று வந்து லேட்டஸ்ட்டாக, அதில் வந்து மீன் வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதேமாதிரி அது வந்து இன்னும் 2 மந்த்ஸில் ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து கோழி வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா கோழி வாங்கி இன்னும் வளர்க்கலாம்னு இருக்கிறேன். அதுலேருந்து ஏதாச்சும் நமக்கு இன்கம் இருக்கிற மாதிரி ஃப்யூச்சரு பண்ணலாம்ட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். வேறு மற்றபடி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய பண்ணையை நான் பார்க்குறதுக்கு. எனக்கும் நானும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறேன், இதனால் எனக்கு எந்த ஒரு உடல்நல கெடுதலும் கிடையாது, எதுவுமே இல்லை. நான் காலையில் வருவேன், சைக்கிளில் தான் வருவேன், சைக்கிளில் தான் போவேன். வீட்டிலேருந்து வரும்போது சைக்கிளில் வந்து என் பண்ணையை சுற்றி பார்த்துட்டு ஆடு எப்படி இருக்குது, மாடு எப்படி இருக்குது, கோழி எப்படி இருக்குது, அதுக்கு தேவையான தீனியெல்லாம் போட்டு வேறு ஆளுங்களோட அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மறுபடியும் சாப்பிட்டு வந்து முழு நேரமாக இங்கே தான் என் பண்ணையில் தான் இருப்பேன் நான். அதனால் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுனால. மற்றபடி இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது இதெல்லாம் அது ஒரு பக்கமாக இருந்தால் கூட தோட்டத்தில் இருந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என்னுடைய பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களும் வர்றாங்க, தோட்டத்தை வர்றாங்க, அவங்களும் பார்த்துக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க.